Hello friends, welcome to my channel. Oh my Tagwal. நம்மள பல பேர் வந்து டிராவல் பண்ணுனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேருக்கு வந்து Volvo busல டிராவல் பண்றது பிடிக்கும். Trainல டிராவல் பண்றது பிடிக்கும். Even car, flightலாம் கூட நம்ம நிறைய டிராவல் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா என்ன முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு vehicle வந்து இங்க USல நிறைய எங்க பார்த்தாலும் ரோட்ல உலாவிட்டு இருக்கும். ஆனா இதல போ நான் போனதே இல்ல. சோ அத தான் பார்க்க இன்னைக்கு வந்திருக்கோம். அது அப்படி என்ன vehicle அப்படினு கேட்டிங்கன்னா அந்த vehicle பேரு recreation vehicle அதாவது RV அப்படினு சொல்லுவாங்க. என் பின்னாடி பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய நிக்குது. சொல்ல போனா இது வந்து நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா இது caravan அப்படினு கூட சொல்லலாம். celebrities தான் நம்ம ஊர்ல இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க USல வந்து இது ரொம்பவே common. நிறைய பேர் வந்து இது வீட்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த கேரவன்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஷோ நடக்குது. சோ நம்ம அத தான் போய் பார்க்க போறோம். நானும் பார்த்தது இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், வாங்க போய் பார்த்தறலாம். இதுதான் அந்த RV ஷோ நடக்கிற இடம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரெண்ட்க்கும் எடுத்துக்கலாம், இல்லனா ஃபுல்லாவே வந்து நீங்க சேலுக்கும் எடுத்துக்கலாம். இந்த ரிக்ரியேஷன் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சம பெருசா இருக்கு. இது மெயினா வந்து கேரவன் அப்படின்றதோட ஆர்வி அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா இங்க வந்து டிரைவிங் ஸ்பேஸ் கூட இருக்கு. சோ நம்மளே வந்து இது கம்ப்ளீட்டா ஓட்டிட்டு போலாம். உள்ள வந்து ஒரு வீடு மாதிரியே அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. சோ என்ட்ரன்ஸ்ல வந்தோன்னு பாருங்க, இதுதான் டிரைவர் சீட். அதுக்கப்புறம் வந்து இங்க மேல வந்து டிவி இருக்கு, அப்புறம் கேபினட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இது வந்து அப்படியே ஒரு ஒயிட் ஹவுஸ் தீம்ல வந்து பண்ணிருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்க சீட் பாருங்க, சூப்பரா இருக்கு. நானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது உட்காந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். வா உட்காருவா. இந்த ஃப்ளோர் பாருங்க, வினைல் ஃப்ளோரிங் தான் போட்டிருக்காங்க. இது நம்ம நார்மல் வீட்டுல இருக்க உட்டன் சர்ஃபேஸ் மாதிரியே ஒரு ஃபினிஷ் தரும். இது வந்து ஒயிட் லெதர் சோஃபான்னு நினைக்கிறேன், வித் குஷன்ஸோட இருக்கு. பின்னாடி விண்டோஸ்லாம் இருக்கு வியூ பாயிண்ட்டுக்கு. இதெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க. காம்பாக்டா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி ஹேண்டில்ஸோட கேபினெட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல் ஒயிட் டீம்னால வண்டி செம்ம ரிச்சா இருக்கு. ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரிதான் இருக்கு. இது சொல்லி ஆகணும், இது ஒரு டைனிங் ஸ்பேஸ் பாருங்க. ஒரு மினி டைனிங் டேபிள் வித் டூ சீட்டர் சேர், அதாவது சோஃபா மாதிரியே ரெண்டு சைடும் இருக்கு. இங்க ஒரு விண்டோ வேற இருக்கு, நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். இங்கேயும் வந்து கம்ப்ளீட்டா கேபினெட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ்டா இருக்கு. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் கொலாப்சபிள் பாயிண்ட். வண்டி மூவ்மெண்டா இருக்கும் போது இந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து காம்பாக்டா இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துடும். அப்ப வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இவ்வளவுதான் இருக்கும். பட் நீங்க வண்டியை பார்க் பண்ணி ரெஸ்ட் எடுக்கும் போது இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த ஆர்வியோட கம்ப்ளீட் பிரைஸ் போட்டிருக்காங்க பாருங்க, $305,000. அதுக்கப்புறம் இந்த சேல் போறனால உங்களுக்கு $30,000 வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் மைனஸ் பண்ணி உங்களுக்கு $275,000 வந்து இந்த வண்டியோட பிரைஸ் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா நம்ம இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்னா ஒரு 2.5 கோடி 3 கோடி வரும். எனக்கு சரியா கன்வெர்ட் பண்ணது வரல, பட் அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ஹோல் கேரவன் செட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. இந்த சீலிங்ஸ் எல்லாம் பாருங்க, ஏசி வென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிசைனர் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதோட கண்ட்ரோல் கூட கீழே வந்து டிஜிட்டலைஸ்டு ஸ்விட்சஸ்ஸா தான் இருக்கு. இந்த லிவிங் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா நல்லா மாடர்னா எலக்ட்ரானிக் டிஜிட்டலா ஒரு ஃபயர் பிளேஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கூட இருக்கு. உள்ள எல்லாமே வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே. இந்த டைனிங் ஸ்பேஸுக்கு அப்படியே எக்ஸாக்டா பின்னாடி பாருங்க, சூப்பர் கிளாசியாக ஒரு கிச்சன் ஸ்பேஸ் தான் இது. இது வந்து மார்பிள் ஃபினிஷ்ல இருக்கு. இது சொல்ல போனா குவார்ட்ஸ் மெட்டீரியல் தான் இது. அது அவ்வளவு ரிச்சா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், 2 பர்னர் இருக்கு. இது வந்து டச் மோடு தான், உங்களுக்கு எந்த விதமான பட்டன்ஸ் எதுவுமே இல்லை பாருங்க. இங்க மேல பாருங்க, இன்சினியா பிராண்ட்ல வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் இருக்கு. இந்த அப்ளைன்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூவா வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து 2020 மாடல் இந்த கம்ப்ளீட் ஆர்வி வெஹிக்கிளே.
இந்த ஃபாசெட்லாம் பாருங்க, எவ்வளவு ஷைனியா கிளாஸியா இருக்கு. செம்ம பிராண்ட் நியூவா ஒன்னொன்னு பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க போல இருக்கு. இது என்ன அப்படின்னா சிங்க் ஸ்பேஸ் தான் இது கீழே. இது வந்து ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக இந்த என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் வந்து நல்லாவே தெரியும். இது பாருங்க கீழே வந்து கம்ப்ளீட்டா வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி கேபினெட்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா, ஓகே இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பேஜ்க்கான ஸ்பேஸ் தான் இது. இந்த கிச்சன் ஸ்பேஸ் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. சொல்ல போனா நம்ம வீட்டுல கூட இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். வேர்பூல் மாடல்ல இருக்கு. ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ். கீழே பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரீசர் தான் இது. இது நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து புது மாடல் அப்படின்றனால எல்லா அப்ளையன்ஸுமே வந்து பிராண்ட் நியூவா இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வெஹிக்கிளோட எலக்ட்ரிக்கல் அவுட்புட்ஸ் தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. பிளஸ் இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டோரேஜ் கேபினெட். ஒரு ஸ்பேஸ் கூட விடல. இவ்வளோ சின்ன ஸ்பேஸா இருந்தால் கூட அது அவ்வளோ காம்பாக்டா வந்து கேபினெட்ஸ் வித் டோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்க காம்பாக்டா ஒரு ஸ்லைட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓபன் பண்ணா, ஓ இதுதான் காமன் பாத்ரூம். இது சூப்பரான ஒரு காமன் பாத்ரூம் தான். மினி சைஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு டச்லயே வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளஸ் சிங்க் இருக்கு, அதுக்கு கீழே வந்து கம்ப்ளீட் கேபினெட்ஸ் இருக்கு, மிரர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்ரூம் ஸ்பேஸ், ஷவர் ஸ்பேஸ் கூட இருக்கு பாருங்க. மேல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டவல் ஹேங்கர்ஸ் கூட இருக்கு. இந்த சின்ன பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சிங்க்கு கீழே. பிளஸ் கிளாசெட்டோட ஹெல்த் ஃபெசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே ஹோம் டெக்கர், அதாவது வால் ஹேங்கிங்ஸ்லாம் சூப்பரா அந்த தீம் பேஸ்ல வந்து வச்சிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட், அதாவது உங்களுக்கு ஹீட்டர் இல்லைனா ஏசி வேணும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. இதுவும் டிஜிட்டலைஸ்ட் தான். இந்த பெட்ரூம் ஸ்பேஸ்க்கும் இந்த லிவிங் ஸ்பேஸ்க்கும் ஒரு ஸ்லைட் டோரே கொடுத்துருக்காங்க. பாய், செமையா இருக்குல்ல. இப்ப அடுத்தது நம்ம உள்ள போயிட்டே இருக்கோம். வாவ், இது வந்து பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் காசியான ஒரு பெட்ரூம் இது. உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டுக்கு மேலேயே பாருங்க சூப்பரா வந்து காம்பாக்டா எல்லா இடத்துலயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேபினெட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல லேட்டஸ்ட் மெட்டீரியல்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஈவன் சொல்ல போனா வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் இருந்தா இந்த பெட் வந்து கொலாப்ஸ் ஆகி இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துடும். ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் பெட்ரூம்க்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டிவி வச்சிருக்காங்க. பிளஸ் இங்க ஒரு விண்டோ வேற இருக்கு வியூயிங் பாயிண்ட்டுக்கு. அப்புறம் இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டிசைனரியா வந்து கேபினெட்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த ஒரு சின்ன இடம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பட் இதுல உள்ள வந்து நம்ம நிறைய வீட்டுல வைக்கிறதோட சொல்ல போனா நிறைய விஷயம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே கூட பாருங்க கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே வந்து என்க்ளோஸ்டா கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு சொல்ல போனா. இந்த பெட்டுக்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸ் தான் இது. ஸோ தட் நீங்க ஹேங்கர்லாம் கூட மாட்டிக்கிறதுக்கு ஒரு ராட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்கெல்லாம் பாருங்க பிளக் பாயிண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சஃபிஷியன்டா கொடுத்துருக்காங்க. எங்கனாலும் நீங்க எந்த அப்ளைன்ஸ் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எல்லா இடத்துலயுமே அங்கங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பாருங்க, இந்த ஹைடல் லாஃப்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு டிராப் டவுன் பெட் சொல்ல போனா. ஸோ தட் வந்து வண்டி வந்து பார்க்கிங்ல வந்து பார்க் பண்ணிட்டு நீங்க இந்த இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டா கீழே இறக்கி நீங்க பெட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனை கம்ப்ளீட்டா பெட்டா கன்வெர்ட் பண்ணுனா அதோட கண்ட்ரோல் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஹோல் கேரவன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதே மாதிரி இதுல மேக்ஸிமம் எத்தனை பேர் தங்கலாம்னா 4-6% வந்து தாராளமா இல்ல தங்கலாம். அதே வண்டி பிடிச்சிருக்கா ஷல்வி, பை திஸ்? எஸ். வெளியில வந்தாச்சு.
என்னைக்கு டிராவல் பண்ண போறோம் தெரியல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே சுத்தி பார்த்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த கம்ப்ளீட் வெஹிக்கிள்க்கு வந்து வைஃபை வந்து எனேபிள் ஆயிருக்கு, அதே மாதிரி சேட்டலைட் ரிசீவர் கூட இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட் ஆன போர்ஷன்லாம் வந்து நம்ம உள்ள பார்த்த லிவிங் ஸ்பேஸ் அண்ட் பெட்ரூம் ஸ்பேஸ் தான் இது. சொல்ல போனா வண்டி வந்து ஆன் ரோட்ல வந்து டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி உள்ள போய் காம்பாக்டா அடைஞ்சிக்கும். அதே மாதிரி நீங்க பார்க் பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது வந்து யூஸ் பண்ணணும் போது இது ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ள வந்து ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனா கிரியேட் ஆகும். இந்த வெஹிக்கிளோட இந்த சைடும் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கிச்சன் ஸ்பேஸ் அண்ட் லிவிங் ஸ்பேஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு காம்பாக்டா இருக்கும் பாருங்க, ஆன் ரோட்ல டிராவல் பண்ணும்போது அதெல்லாமே வந்து காம்பாக்டா அடங்கும் போது நீங்க உள்ள வந்து ஆக்சுவலி என்னன்னா இந்த வெஹிக்கிள் டிராவல் பண்ணும்போது ஜஸ்ட் சீட்டிங்ல தான் இருக்கணும், தூங்க கூடாது, அது வந்து இங்க தி ரூல்ஸ். இந்த பின்னாடி இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஏசியோட கம்ப்ரெசர் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் வந்து இந்த பேட்டரி கார்ல சின்ன கார்ல வந்து சுத்திட்டே இருப்பாங்க. சோ நம்மள எங்கேயாவது பிக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமா போற ஆர்வியை போய் நீங்க பாக்கணும்னா அவங்களே அவங்க வண்டியில கொண்டுட்டு போய் கூட காமிப்பாங்க. இந்த ஆர்வி ஷோல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300-500 ஆர்வி வண்டிஸ் வந்து சேலுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. புடிச்சா நம்ம காசு பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா அமெரிக்கால ஆல்மோஸ்ட் வந்து 10 லட்சம் பேர் வந்து இந்த ஆர்வி வண்டியை தான் வந்து மெயின் ரெசிடென்ஸாவே யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு மெயினா வீடுன்னு இல்லாம இதை தான் வீடா வச்சு கன்சிடர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வண்டி வாடகைக்கு எடுத்துட்டு நீங்க வந்து லாங் ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது எல்லா நேஷனல் ஹைவேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்வி பார்க் அப்படின்னு இருக்கும். சோ அந்த ஆர்வி பார்க்ஸ்ல வந்து நீங்க நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு ஓவர் நைட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆன சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட அங்க இருக்கும். இப்ப நம்ம அடுத்த ஆர்வி வண்டிக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கதான் போயிட்டே இருக்கோம். இந்த டாப் சீலிங் பாருங்க, இதுல எவ்வளவு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்கன்னு, கம்ப்ளீட்டா மிரர், அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் ஃபேன்டாஸ்டிக்கா போட்டிருக்காங்க. வண்டி ஆன் பண்ணாதான் லைட் எரியும்னு நினைக்கிறேன். லைட் எரிஞ்சா வந்து உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்ட் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு கிளாஸியா பாஷா இருக்கு எல்லாமே. அங்க இங்க ஃப்ளோர் எல்லாம் பாருங்க, டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டுக்கு போன மாதிரிதான் இருக்கு. அதுவும் ஹைடெக்கா இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபர்னிஷ்டா இருக்கு. இங்க அமெரிக்கன்ஸ் வந்து இந்த ஆர்வி வெஹிக்கிள ரெண்ட் எடுத்துட்டு டூர் போறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 4 மெம்பர்ஸ் உண்ட ஃபேமிலி வந்து 1 வீக் ட்ரிப் போகும்போது ரூம் எடுத்து தங்குறதோட இந்த ஆர்வியை ரெண்ட் எடுத்தா சீப்பா அமையும். இது சொல்ல போனா இந்த வண்டி வந்து 2017 மாடலாமா, ஆனா பாக்குறதுக்கு எவ்வளவு பிராண்ட் நியூவா இருக்கு, அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்தது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரியேஷன் வெஹிக்கிள், அதாவது வந்து மோட்டார் பஸ்ஸோட அது அட்டாச்சா இருக்கும். பட் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு பேர் வந்து ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல 5th வீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது மெயினா என்னன்னா உள்ள வந்து டிரைவிங் சீட்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெவி டியூட்டி கார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து கம்ப்ளீட்டா காருக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி அப்படியே புல் பண்ணிட்டு நீங்க எங்க வேணுமோ அங்க போகலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் குள்ளார போய் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இது பாருங்க, உள்ள வந்தோடனே உங்களுக்கு டிரைவர் சீட் அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இல்ல, கம்ப்ளீட்டா வந்து லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு டைரக்டா வந்துருச்சு. இதுவும் வந்து எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்ல, செம்மையா இருக்கு. இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சொல்ல போனா இந்த சோஃபா எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, எல்லாமே ரெக்லைனர் சோஃபாஸ். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் ஐலாண்ட் வேற வச்சிருக்காங்க. பிளஸ் இங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வே இருக்கு வித் கன்வென்ஷனல் அவனோட இருக்கு பாருங்க, 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு அவன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கேபினெட்ஸ்னால எல்லாமே வந்து காம்பாக்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல இல்லாத அளவுக்கு பாருங்க, அந்த 5 சீட்டர் சோஃபா செம ஸ்பேஷியஸா இருக்கு. இதுல உட்காந்துட்டு நம்ம எங்கனாலும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே செம ஹாப்பியா இருக்கு. இது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபயர் பிளேஸ் தான் இது. பிளஸ் இங்க எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ்க்கு அங்கங்க சூப்பரா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேபினெட்ஸ் எல்லாம் பாருங்க, கிளாஸ் டோர் போட்டு செம மாடர்னா பண்ணிருக்காங்க. இந்த கிச்சன் ஐலாண்டுக்கு இதுக்கான சிங்க் ஸ்பேஸ் தான் இது. அப்புறம் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கேபினெட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க.
இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் டூப்பரா பெருசா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இது. பிளஸ் மேல வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் போல இருக்கு, ஃப்ரீசர் போர்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பாக்டான பேண்ட்ரி ஸ்பேஸ் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒர்க் ஸ்டேஷன் ட்ரை டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க வாட்டர் கெட்டில், பிரெட் டோஸ்டர் அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கேபினெட்ஸ் வந்து என்க்ளோஸ்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிராக்கரி செட்டோட கேபினெட்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வைன் பாட்டில்ஸ் அந்த மாதிரி லிக்கர்ஸ் எல்லாம் இங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட டைனிங் ஸ்பேஸ் தான் இது. இதுக்கு வந்து வந்து எக்ஸ்பேண்டபிள் டேபிள் இது. நீங்க வேணானா இதை ஃபோல்ட் பண்ணி அடியில வச்சுக்கலாம். பாருங்க நாலு சேர் கெப்பாசிட்டி. இந்த சேர் வந்து பாருங்க என்ன மாதிரி காம்பாக்டா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு யூஸ் பண்ண வேணானா. இந்த வண்டியில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கம்ப்ளீட்டா இங்க ஒரு போஸ்டரே வச்சிருக்காங்க. சோ இது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை வாங்கிக்கலாம். இந்த ட்ரெய்லர் வண்டியோட பிரைஸ் தான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்லாம் போய் உங்களுக்கு வந்து $101,000, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பரவாயில்ல, ஏன்னா அது கோடி கணக்குல இருந்துச்சு, இது 70 லட்சம் தான். சோ கொஞ்சம் சீப்புன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த பிரைஸ் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில வந்து டிரைவிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. சோ தட் நம்மளோட ஏதாவது ஒரு சொந்த வண்டியில தான் இந்த கம்ப்ளீட் வண்டி வந்து புல் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த விலை கம்மி. இப்ப நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ஸ்டெப் இருக்கு, வீட்டுல ஏறி வர மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காமன் பாத்ரூம் தான் இது. இந்த பாத்ரூம்லயும் மேல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஷவர் ஸ்பேஸ், அப்புறம் பாத்ரூம் டவல் ஹேங்கர்ஸ், மிரர்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சிங்க், கீழே வந்து உங்களுக்கு காம்பாக்டா எல்லா கேபினட்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு கிளாசெட் இருக்கு. சொல்ல போனா இந்த பாத்ரூம்ல ரெயின் ஷவர் அண்ட் ஒரு மினி ஜக்கூசி கூட இருக்கு. இந்த பாத்ரூம்ல இருந்து இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு போனா இது வந்து சூப்பரான ஒரு பெட்ரூம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பெரிய கிங் சைஸ் காட்டே போட்டிருக்காங்க, நம்ம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கு. சுத்தி வந்து பாருங்க எத்தனை ஜன்னல். அப்படியே வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பாட்ல போய் இங்க நின்றுட்டு அப்படியே தூங்கினா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காம்பாக்டபிளா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க, வித் மிரர்ஸோட இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஆர்வி வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர்ஸ் வந்து மாறுது, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் கூட மாறுது. ஸோ ரேட்டு வந்து அதை பொறுத்து தான் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம காரே வந்து இதுக்குள்ளார வந்து பார்க் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த டைப் வண்டியில பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு மினி டெக் ஸ்பேஸ் இருக்கு, அதாவது ஒரு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி. ஸோ வந்து நீங்க வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வண்டி எல்லாம் பார்த்தாச்சு. இது பார்த்தாலே தெரியும் ஒரு குட்டியான ஆர்வி வண்டி தான் இது. இந்த போர்ஷன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் வந்து இதை அட்டாச் பண்ணி இந்த ஹோல் ட்ரெய்லரை வந்து நம்ம இழுத்துட்டு போலாம் எங்க வேணாலும். இந்த குட்டி ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே. இதுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா செம காம்பாக்டா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இது சொல்ல போனா ஒரு 100 ஸ்கொயர் ஃபுட் ரூம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேனவன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நானே வந்து நேரில் பார்த்துருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு வீடோடய சொல்ல போனால் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பை பை, அண்ட் சீ யூ.